சிறப்பான முறையில் ஒரு செயல் திட்டமாக கொண்டு வந்த பெருமைக்குரியவர். அதிலும் குறிப்பாக பல்லாண்டுகளாக எந்தெந்த புத்தகங்கள் வாங்க வேண்டும் என்ற நெறிமுறையை எல்லாம் மாற்றி பயனுள்ள நூல்கள் நூலகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு உயர்ந்த குழு அமைத்து உயரிய நோக்கத்திற்காக பணி செய்யக்கூடிய உயரிய மாமனிதர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்ற வருகை தருகிறார்கள். வருக, வளமான கருத்துக்களை தருக என்று அன்புடன் அழைக்கின்றோம். இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்து தலைமையேற்றக்கூடிய நமது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இந்த விழாவில் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் திரு சோ தர்மன் அவர்களே, இதற்கு முன்னர் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட காப்பாட்சியர் திருமதி சிவ சத்தியவள்ளி அவர்களே, திரு சரவணகுமார் அவர்களே, எழுத்தாளர் உமர் ஃபாரூக் அவர்களே, கவிஞர் வெயில் அவர்களே, எழுத்தாளர் கார்த்திக் புகழந்தி அவர்களே, இந்த நெல்லை பொருணை புத்தக திருவிழாவை முன்னின்று நடத்தி வரும் அன்புக்குரிய எழுத்தாளர் நாரும்பு நாதன் அவர்களே, இந்த விழாவினை ஒருங்கிணைத்து செயல்படுத்தி வரும் அன்புக்குரிய நெல்லை நண்பர்களே, அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். திருநெல்வேலி புத்தக திருவிழாவை 2018 ஒரு நடத்திய ஒரு அனுபவத்துடன் இந்த திருநெல்வேலியை விட்டு நான் சென்றேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் புத்தக திருவிழா நடக்கும் போதெல்லாம் என்னை எப்படியாவது அழைத்து இங்கே வந்து விடுவார்கள். அதில் எந்த விடுதலையுமே இருக்கிறதில்லை. இந்த முறை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அழைத்தார், அதை தட்ட முடியாது. திருநெல்வேலி புத்தக திருவிழா மனதுக்கு ரொம்ப நெருக்கமானது, அதனால் அதை தட்ட முடியாமல் நேரடியாக வந்துவிட்டோம். நான் இன்சிடென்டலாக எந்த ஒரு முன் திட்டமிடுதலும் இல்லாமல் திடீரென்று பொது நூலகத்துறை இயக்குநராக ஆயிட்டதுனால புத்தக திருவிழாவில் வந்து அழைக்கப்படும் ஒரு சம்பிரதாய விருந்தினராக அழைக்கப்படுகிறேனா இல்லை ஒரு உணர்வாளராக அழைக்கப்படுகிறேனா என்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா எனக்கு வந்து பொது நூலகத்துறை இயக்குனர் அப்படின்னு தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் சரி ஓகே, பொது நூலகத்துறை இயக்குனர் தான் கூப்பிட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வந்து அப்படி இல்லை, நீங்கள் திருநெல்வேலி புத்தக திருவிழா நடத்திய உதவி ஆட்சியராக இருந்ததுனால உங்களை விடாமல் கூப்பிட்டோம் அப்படின்னாங்க. பொது நூலகத்துறை இயக்குநராக வர்றதை விட ஒரு உதவி ஆட்சியராக இருந்து இங்கே நடத்தின அந்த ஒரு பொறுப்பின் காரணமாக அழைக்கப்படுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த புத்தக திருவிழாவில் வருவதற்கு முன்னால், இங்கு தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்னால், அரசுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோப்பினை நாங்கள் அனுப்பியிருந்தோம். தமிழ்நாடு முழுவதும் புத்தக திருவிழாக்களை எல்லா மாவட்டங்களிலும் நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நூலகத்துறை மூலமாக அனுப்பியிருந்தோம். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ்நாடினுடைய நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அதற்கு தனியாக நிதி ஒதுக்கி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாக்களை நடத்துவதற்கு இசைவளித்திருக்கிறார்கள். ஸோ இந்த தருணத்தில், இந்த நேரத்தில் அந்த புத்தக திருவிழாவை நடத்துவதில் உள்ள பல்வேறு விஷயங்களை அறிந்தவன் என்ற வகையில் அந்த புத்தக திருவிழா எல்லா இடங்களிலும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பொறுப்பும் எனக்கு வந்து இருக்குது. இத்துடன் சேர்த்து, இந்த அறிவிப்போடு சேர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றையும் சேர்த்து செய்தோம். அது என்னவென்றால், தமிழ்நாடு முழுவதும் புத்தக திருவிழாக்களை நடத்தினால் மட்டும் போதாது, புத்தக காட்சிகளை நடத்தினால் மட்டும் போதாது. ஏனென்றால் அது ஒரு வாசகனுக்கு புத்தகம் வாங்குவது, பதிப்பாளர்களுக்கு படைப்பாளர்களுக்கு புத்தகம் விற்பது அப்படிங்கிற ஒரு நிலையில் மட்டுமே முடிந்துவிட்டால் வாசிப்புங்கிறது வந்து அடுத்த நிலைக்கு போகாது என்ற ஒரு காரணத்தினால, ஒரு அறிவு தளத்தில் அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்றால் வாசிப்பு அனுபவம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக, இலக்கிய தமிழகின் செழுமை வாய்ந்த இலக்கிய மரபுகளை கொண்டாடும் வகையில்
ஒரு நான்கு ஆண்டுக்கு நான்கு இலக்கிய திருவிழாக்களை நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் சேர்த்து கொடுத்துருந்தோம். என்ன இலக்கிய திருவிழா அப்படின்னு ஒரு விளக்கம் வந்து கேட்டாங்க. ஸோ அப்போ சொன்னோம், இந்த எத்தனையோ இலக்கியங்கள், எத்தனையோ கதைகள், எத்தனையோ மரபுகள் எங்கெங்கேயோ மறைஞ்சிருக்கு, அதையெல்லாம் ஆவணப்படுத்துவதற்கு நமது படைப்பாளிகள் துடிச்சிட்ருக்காங்க. அதனுடைய முக்கியத்துவம் எதுவும் இந்த தலைமுறைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய புதிய வாசகனுக்கும் தெரியாமல் போகக்கூடிய சூழல் இருக்குது. அதை எல்லார்ட்டையும் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, ஒரு முதிர்ந்த ஒரு படைப்பாளனும் நன்கு நுண்மான் நுழைவுளம் அறிந்த ஒரு வாசகனும் சேர்ந்து ஒரு புதிய வாசகனை கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டும். அதற்காகனா ஒரு தளம் வேணும். அந்த தளத்தை நாம் இந்த இலக்கிய திருவிழாக்கள் உருவாக்க வேணும். அதனால தான் இதை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம். உடனடியாக அதையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான சிறப்பு நிதி ஒதுக்கீடுகளையும் அரசு கொடுத்துருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த இலக்கிய திருவிழாக்களை தமிழ்நாடு முழுவதும் நான்கு இடங்களில் நடத்த வேண்டும். எனக்கு வந்து மிக குழப்பமான ஒரு விஷயமா இருக்கிறது, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுல மிக குழப்பமாக இருக்குது, இன்னமும் குழப்பமாக தான் இருக்குது. இங்கே வந்ததுக்கு பிறகு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. ஸோ பார்ப்போம். அது சம்மந்தமாக நிச்சயமாக செழுமை மிகுந்த, இலக்கிய செழுமை மிகுந்த இந்த திருநெல்வேலியும் அந்த இதில் வந்து முக்கிய பங்கெடுக்க வேண்டும். தமிழ் வளர்த்த மதுரையும் பங்கெடுக்க வேண்டும், நாஞ்சில் நாடும் பங்கெடுக்க வேண்டும், கரிசல் இலக்கியமும் பங்கெடுக்க வேண்டும், காவிரி இலக்கிய மரபும் பங்கெடுக்க வேண்டும், இப்படி நமது சேர இலக்கிய மரபும் பங்கெடுக்க வேண்டும், அதிநவீனத்துவத்தினுடைய நவீனத்துவத்தினுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய சென்னை பெருநகரமும் பங்கெடுக்க வேண்டும். ஆனால் இருப்பது என்னமோ நாலே நாலு வாய்ப்பு தான். இந்த நாலு வாய்ப்பில் எத்தனையும் எப்படி பங்கெடுக்க வைக்கிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் தான் இருக்கேன். அநேகமாக விரைவில் விடை கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் எந்த இலக்கிய திருவிழாவாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு கோலோச்சக்கூடிய ஒரு பங்கேற்பாளர்களாக நமது நெல்லை படைப்பாளிகளும் நெல்லை இலக்கிய ஆர்வலர்களும் இருப்பீங்க அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை. நிச்சயமாக இந்த இலக்கிய திருவிழாக்கள் எல்லாம் வந்து ஒரு வாசிப்பு படிப்பு என்பதை நமது சமூக இயக்கமாக மாற்றி, ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்படியே கைப்பிடித்து ஒரு ஒரு சாதாரண ஒரு படை ஒரு படிப்பாளியாக ஒரு மாணவனாக இருக்கக்கூடியவனை கைப்பிடித்து அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும். அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து நமது இலக்கிய ஆர்வலர்கள் ஈடுபட வேண்டும். இலக்கியம் மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்டுரைகளை எழுதக்கூடிய, நான் ஃபிக்ஷன் எழுதக்கூடிய படைப்பாளிகள் உட்பட, அறிவு தளத்தில் இயங்கக்கூடிய படைப்பாளிகள் உட்பட அனைவர்களும் இதில் பாடுபட வேண்டும். குறிப்பாக பள்ளி மாணவர்கள் குழந்தைகளை ஒரு நல்ல வாசகனாக்குவதற்கான பல்வேறு நல்ல முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளையும் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். பொது நூலகத்துறை இயக்குனர் அப்படிங்கிற வகையில் பொது நூலகங்களையும் பள்ளிகள் நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பில் இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் பள்ளிகளை நோக்கி நமது நூலகங்கள் பயணிக்கிற பொழுது அந்த குழந்தைகள் ஒரு நல்ல வாசகனாக வந்து ஒரு இன்னும் சில பத்தாண்டுகளில் எல்லா இடங்களிலும் மிகச்சிறந்த ஒரு வாசிப்பு அனுபவத்தோடு வாசகர்களாக நமது இளைஞர்களும் நமது அடுத்த தலைமுறையும் வளருவதற்கான பல்வேறு விதைகளையும் முயற்சிகளையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். அவை அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய எல்லா பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் ஒத்துழைப்போடு அப்படின்னு நான் கருதுகிறேன். திருநெல்வேலியை பொறுத்தவரையும் இந்த இலக்கிய இந்த புத்தக திருவிழா பொருணை நெல்லை புத்தக திருவிழா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றமடைந்திருக்கிறது. பொருணை நாகரிகம் தமிழ் நாகரிகத்தினுடைய தொன்மையை ஒரு 1000 ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கக்கூடிய மிக தொன்மையான மரபு. இந்த மிக தொன்மையான இந்த மரபில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இலக்கிய வரலாற்று சான்றுகள் அனைத்தையும் ஆவணப்படுத்துவதற்கும் அதை எழுதுவதற்கும் இந்த மண் சார்ந்த, இந்த பண்பாடு சார்ந்த, இந்த மரபு சார்ந்த பல எழுத்தாளர்களும் படைப்பாளிகளும் இங்கே உருவாகியிருக்காங்க.
இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இன்னும் பல்வேறு மற்ற இடங்களுக்கு இல்லை அப்படிங்கறதே நாம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இதே மாதிரியான வாய்ப்புகளை இதே மாதிரியான விஷயங்களை வேறு வேறு இடங்களில் உள்ள வேறு வேறு சிறு அந்த வட்டார வழக்குகளிலும் உருவாவதற்கு உங்களுடைய பங்களிப்புகளையும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இதற்காக நம்ம கல்வியில் எல்லாம் வந்து நாட்டுப்புறவியல் துறை பேராசிரியர் மதிப்புக்குரிய ராமச்சந்திரன் சார்லாம் இருக்காரு. இவர்கள் எல்லாம் மாணவர்கள் உட்பட ஆரம்பத்திலிருந்து எப்படி இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு 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 உண்மையிலிருந்து ஒரு புனைவை எவ்வாறு உருவாக்குவது, ஒரு புனைவிலிருந்து ஒரு உண்மையை எவ்வாறு கண்டடைவது இப்படிங்கிற மாதிரியான இந்த எல்லா விஷயத்தையும் மாணவ பருவத்திலிருந்தே கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படி சேர்க்கறதன் மூலமாக மட்டும்தான் ஒரு நல்ல தரமான இலக்கியங்கள் உருவாகும். இல்லைன்னா வெறும் கதை கட்டுரை கவிதை போட்டிகள் வைத்துட்டு ஒரு பரிசு வாங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு இது இல்லாமல் ஒரு லிட்டரரி ஒர்க் ஷாப், ஒரு லிட்டரரி கிரிட்டிசிசம், ஒரு லிட்டரரி ரிவ்யூ, ஒரு புக் ரிவ்யூ, இந்த மாதிரியான பல முயற்சிகள் எல்லாம் கல்வியாளர்களும் நமது இலக்கிய ஆர்வலர்களும் ஈடுபட வேண்டும். இதற்கான கதவுகளை நமது கல்வி நிறுவனங்கள் திறந்துவிட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடனும் கோரிக்கையுடனும் என்னை இந்த விழாவிற்கு அழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.